ஹாய் காய்ஸ், இன்று நம்ம ஸ்வான்சாங் அப்படின்ற ஒரு ஒன் ஆக்ட் பிளேவை பற்றி பார்க்க போகிறோங்க. இது எழுதுனது யார் அப்படின்னா ஆன்ஸ் சிகோவ், அவங்க வந்து எழுதியிருக்காங்க இந்த ஒன் ஆக்ட் பிளேவை. இதோட டைப் வந்து பிளே தான். பப்ளிஷ் ஆனது வந்து 1887 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதோட ஜானர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜடியும் கூட. ஸோ நாம் ஃபஸ்ட்டு ஒன் ஆக்ட் பிளே அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ட்ராமா ஒன்று நடந்துட்டுருக்கோம், அதில் ஒரு பர்டிகுலரான சீனை பற்றி, அதாவது எண்ட் ஆஃப் சீன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ஒன் ஆக்ட் பிளே அப்படின்றது. சரிங்களா, நாம் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான பிளே தான். ஸோ ரெண்டு கேரக்டரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்லி விட் விடோ, அவங்க ஒருத்தர். செகண்ட் கேரக்டர் வந்து நிகேதா இவான் ஹெச். ஸோ இவங்க ரெண்டாவது கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு கேரக்டருமே வந்து மேல் கேரக்டர் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஸ்வான் சாங் அப்படின்ற அந்த ஒன் ஆக்ட் பிளே வந்து பார்த்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஒரு பிளே ஒன்று நடிச்சிட்ருப்பாங்க, அதோட ஃபைனல் ரோல் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கும். அதாவது யாருன்னா நம்முடைய வெஸ்லி வந்து அந்த ஸ்டேஜில் இருப்பார். ஸோ அவரோட ட்ராஜடியை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் வந்து எது இருக்குது அப்படின்னா இந்த ஒன் ஆக்ட் பிளே வந்து இருந்துட்டுருக்கு. சரி வாங்க, நம்ம என்னத்தை அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெஸ்லி விட் விடோவை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க எடுத்தா இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ட்ரிங்க் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வயது எவ்வளோ ஆகுதுன்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா 68 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கன்னா லாஸ்ட் சீனில் அவங்க ஸ்டேஜ் மேலே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்துட்டுருக்கேன், நான் ஒன்றும் கல்யாணமே பண்ணிக்கல, அதே மாதிரி என்னுடைய நாடகத்துறைக்காக நான் வந்து 45 வந்து இதுக்கே அர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கேன் நாடகத்துறைக்கே அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங்காக இருந்துட்டுருக்கு. அந்த ட்ரிங்க் பண்ணிக்கிறதுனால தான் இவங்க எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த லாஸ்ட் சீனில் வந்து ஏறி அந்த ஸ்டேஜில் நினச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னத்துக்காக அவங்க இன்னும் கல்யாணமே பண்ணலை அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஏன் கல்யாணம் இல்லை, ஏன் எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த தியேட்டரில் வந்து யாருமே இல்லை. இப்போ இந்த பிளே இந்த லாஸ்ட் சீன் இங்கே நடக்கும்போது வந்து இந்த தியேட்டரில் வந்து பிளே பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. பிகாஸ் ஏன் இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக பிளே வந்து முடிஞ்சுது, எல்லாருமே பார்த்துட்டு எழுந்து போயிட்டாங்க. இவர் இப்போ எங்கேக்கிறாருனா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜ் மன்னிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கார் அவர் பாட்டுக்கு. அவர் அது வந்து ஒரு மிட் நைட் டைம்ன்றதுனால அவர் அங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ஒன்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுக்கானது மட்டுமா தான் கருதப்படுறாரு. அவர் கோஸ்ட்டுக்கான ஒன்றா மட்டும்தான் கருதப்படுறாரு. அதாவது என்னை போல் இப்போ வந்து நான் என்னென்னா ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், என்ன மாதிரி ஏஜ்டு பர்சனாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே எல்லோரும் கடவுள்கிட்ட என்ன வேண்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த இறப்புன்ற ஒன்று கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இன்னும் அந்த ஸ்டேஜு நாடகத்துறைக்காக என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் அர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா புலம்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் இன்னொரு கேரக்டர் உள்ளே வராங்க, யாருன்னா நிகிதா இவான் ஹெச். ஸோ அவங்க அந்த இடத்துல உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வெஸ்லியிட்ட வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நான் வந்து யாருன்னா உங்களுடைய பிக் ஃபேனாக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் வீட்டுக்கு போ, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்கும்போது எனக்கு வீடு குழந்தை குட்டு எதுவுமே கிடையாது அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவனேஜ் வந்து உண்மையை சொல்கிறாங்க என்னென்னா மக்கள் எல்லாருமே வந்து உன்னுடைய அந்த கேரக்டர் உன்னுடைய பிளேவை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி நான் நடிக்கக்கூடிய அந்த கடைசி பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இதுக்கு பின்னாடி வந்து மக்கள் யாருமே என்னுடைய கேரக்டரை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க மறந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ இவானேஜ் வந்து என்னென்னா வீட்டுக்கு வந்து வெஸ்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறார், நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
ரீகால் பண்ணி யார்கிட்ட சொல்கிறாருன்னா ஹிவானேஜி கிட்ட வந்து சொல்கிறாரு என்னென்னா என்னுடைய கடந்த கால வாழ்க்கைன்றது ஒரு ட்ராஜடி மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. என்ன காரணம்னா நீ வந்து ஷேக்ஸ்பியர் பிளே தெரியுமா, அதாவது ஒத்தெல்லோ அப்படின்ற அந்த ஷேக்ஸ்பியர் பிளே வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெஸ்லி வந்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா இவானேஜ் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இவானேஜ் வந்து சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வெஸ்லி சொல்கிறாங்க ஆமாம் ஒத்தெல்லோ கேரக்டர் எவ்வளோ ட்ராஜடியாக முடியுதோ அதே மாதிரி தான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய கேரக்டர் வந்து அவ்வளோ ட்ராஜடியாக முடியுது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க எங்கே போய் ரீச் ஆகிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறாங்க. வீட்டுக்கு ரீச் ஆனதுமே வெஸ்லி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னென்னா நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் வந்து நான் இந்த நாடகத்துறையில் வந்து ரொம்ப ஒரு உச்சகட்டத்தில் மக்கள் மத்தியில் வந்து பேசப்பட்ட ஒரு பர்சனாக வந்து இருந்துட்டு இருந்தேன். அந்த பேர் அந்த பொண்ணோட பேர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் அவங்கள என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் ரிச் உமன், அதாவது என்னென்னா ஒரு அழகான பெண்மணி ஒரு ரிச்சான ஒரு பர்சனாக இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணாங்க. ஸோ இருக்கும்போது ஆனால் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணல அப்படின்னா சேர முடியாது அப்படின்றத தெரிஞ்சு தான் அவங்க லவ் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் வேரியேஷன் வந்து அவங்க ரிச் அண்டு புவர் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார் ஆத்தர் வந்து. ஸோ கம்பேர் பண்ணுறாரு ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்மணி வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நாடகத்துறையை வந்து விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லை நான் வந்து என்னுடைய தொழில் வந்து நான் விடமாட்டேன், நான் இதுக்காகவே என்னை அர்ப்பணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அவங்க ரெண்டு பேருக்கு பிரிவினை வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணானவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து ரசிகர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ரசிகருடைய மனைவி அப்படின்றது எனக்கு பிடிக்காது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல அந்த பெண்மணி சொன்னதுனால இவரோட கேரியரை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு வெளியே வந்துடுறாரு வெஸ்லி. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தாலையும் கூட என்னுடைய ஆக்டிங் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து பிடிக்கச்சா இருந்தது, இருந்தாலேயும் கூட என்னுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சொசைட்டியில் வந்து என்னுடைய ஆக்டிங் பிடிக்குமே வழி என்ன யாருக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த கில்ட்டினஸோட அந்த ட்ராஜடியோட இந்த ஒன் ஆக்ட் பிளே வந்து முடியும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.